அனைவருக்கும் வணக்கம். இது பாண்டிய முரசின் அத்தியாயம் 50 மற்றும் 51. பாண்டியன் படை பாண்டிய மண்டலத்தை விட்டு சோழ மண்டலத்தில் நுழைந்ததில் இருந்து அதற்கு எதிர்ப்பு என்று ஒருவரிடம் இருந்தும் எழவில்லை. மாறாக வரவேற்பும் வாழ்த்துமே கிடைத்து வந்தன. அப்படிப்பட்ட வரவேற்போ வாழ்த்தோ இல்லாமல் நீடூரில் எதிர்ப்பு கிளம்பியதுமே அதை செய்தியாக அனுப்பிவிட்டு பேசாமல் உட்கார்ந்து விடாமல் நேராகவே வந்து பாண்டிய மன்னனிடம் தெரிவித்தான் அதுகை. எவ்வி நம்மை எதிர்ப்பதின் காரணம் என்ன தளபதி என்று எந்த விதமான படபடப்பும் இல்லாமல் கேட்டான் பாண்டிய மன்னன். சேரச்சோழரின் அணியில் ஒருவனாகி விட்டதுதான் காரணம் அண்ணவா. தனிப்பட்ட முறையில் வேறு எந்த காரணமும் இல்லை என்றான் அதுகை. இந்த நீடூர் மிகச்சிறியதொரு பட்டினம். இதை காக்க கோட்டை என்று கூட ஒன்றும் இல்லை. அப்படியிருக்க நம்மை எதிர்க்க எவ்வி துணிந்திருக்கிறான் என்றால் அது பாராட்டத்தகுந்த விஷயம் அல்லவா என்று மீண்டும் கேட்டான் பாண்டிய வேந்தன். பாராட்டக்கூடிய துணிச்சல் அவனுக்கு உண்டு என்றால் அதை சேரச்சோழரிடம் ஏன் காட்டவில்லை மன்னவா? அவர்களிடம் ஏன் பணிந்தான்? பயம்தானே காரணம். சேரச்சோழர்களுக்கு பயந்த அவன் நம்மை எந்த தைரியத்தில் எதிர்க்கிறான் மன்னவா? சேரன் இவனுக்கு பலவிதமான ஆசை காட்டி தூண்டியிருக்கிறான். வெறும் ஆசை மட்டும் பாண்டியர் படையை எதிர்க்க போதுமா? போதாது மன்னவா. ஆசை ஒரு பக்கம், அலட்சியம் ஒரு பக்கம், இரண்டும் தான் அவனை துணிய வைத்து இருக்கின்றன. அலட்சியமா? ஆமாம், சேரன் தங்களிடம் காட்டிய அலட்சியம்தான் இவனுக்கும் வந்திருக்கிறது. பாண்டியன் தானே என்ற எண்ணம். அது உண்மையா என்பதை அறிந்து கொண்டீர்களா? அறிந்து கொண்டேன். பூரணமாக அனைத்தையும் அறிந்து கொண்டுதான் வந்தேன் என்று கூறிய அதுகை, பாண்டியர் படை நீடூருக்கு வருவதற்கு முன் தான் இங்கு வந்ததையும் எவ்வியை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதையும் காவல் பிரிவின் தலைவன் மூலமாகவே எவ்வியின் நோக்கத்தையும் அறிந்ததையும் விளக்கி சொல்லிவிட்டு, தங்களை மிகவும் அலட்சியமாக நினைக்கிறான் எவ்வி, அதில் மட்டும் சந்தேகமே இல்லை என்றான். எவ்வியின் எண்ணம் அதுவானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தளபதி என்று கேட்டான் பாண்டியன். எவ்வி, உன்னை வீழ்த்த பாண்டிய மன்னர் வேண்டியதில்லை, என்னை போன்ற ஒரு தளபதி போதும் என்று சவால் விட்டு நான் சொல்கிறேன் மன்னவா. நான் அவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். தெளிவில்லாத சிந்தனையும் ஆணவமும் அலட்சியமும் மன்னன் ஒருவனுக்கு இருந்தால் அது எத்தகைய அழிவை தரும் என்பது அவனுக்கு மட்டுமல்ல, இந்த மிளிலை குற்றத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே உணர்த்துகிறேன். எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கள் என்று கூறி அதற்கு அனுமதி கேட்டான் மன்னனிடம். அதற்கு அனுமதி உடனே கிடைத்தது. அதனால் களிப்பும் தெம்பும் அடைந்த அதுகை சுமார் 1000 வீரர்களை மட்டுமே அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு நீடூரின் அமைப்பை காட்டி தனது திட்டத்தை விளக்கினான். நீடூருக்கு கோட்டையோ சுவரோ எதுவும் இல்லை. ஆனால் கோட்டைக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் இருப்பதை கவனித்தீர்களா? இதன் மேற்கில், அதாவது நாம் நின்று கொண்டிருக்கிறோமே, இங்கு கோரையாறு ஓடுகிறது. கிழக்கில் விண்ணாறு ஓடுகிறது. இரு கோடுகளாக அருகருகே ஓடும் இவை நீடூரை நெருங்கும் போது இரண்டு அரை வட்டங்களாக பிற நிலவுகளாக வளைந்து நீடூரை தாண்டிய பிறகு மீண்டும் இரு கோடுகளாக ஓடுகின்றன. அதாவது இவ்விரண்டும் இந்த ஊரை பொறுத்தவரை ஓர் அகழியாகவே காத்திருக்கின்றன. இத்தனை நாட்களாக வெறும் ஆறுகளாக இருந்த இவற்றில் ஏராளமான முதலைகள் இறக்கி அகழியாகவே மாற்றியிருக்கிறான் எவ்வி. அதோடு இவ்வாறு கோரைகள் நிரம்ப படர்ந்த ஆறுகளாக இருப்பதால் முதலைகள் இந்த கோரைகளை படுக்கைகளாக கொண்டு இங்கேயே படுத்து கிடக்கின்றன. ஓடும் ஆற்றோடு போகாமல் அவை இங்கேயே இருப்பது எவ்விக்கு பலமளிக்கிறது. இரண்டாவதாக, கோட்டை சுவர் என்று இதற்கு இல்லைதான். ஆனால் ஊரை சுற்றி வட்ட வடிவில் மாளிகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாளிகையிலும் வீரர்கள் நிறைய ஆயுதங்களுடன் இருக்கிறார்கள். மாளிகை சுவற்றில் தெரியும் ஏராளமான துளிகளில் இருந்து அவர்கள் நம்மை பார்க்கவும் நாம் நெருங்கும் போது நம் மீது அம்புகள் எரிந்து கொள்ளவும் முடியும். அதோடு நான்கு புறங்களிலும் உயரமான காவல் கூடங்களை புதிதாக நிர்மாணித்திருக்கிறான் எவ்வி. அவற்றில் இருந்து கொண்டு தொலைதூரம் வரை நம்மை அவர்களால் கண்காணிக்க முடியும். இந்த இரண்டையும் முறியடித்துவிட்டால் நமக்கு சிரமம் என்று எதுவும் இருக்காது. நீடூரின் பலம் மிக கடுமையானதும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற மாதிரியும் இல்லை. இது வீரர்களுக்கு புரிந்தது. அவர்களிடம் இருந்து பதில் ஏதும் வருகிறதா என்று பார்த்தான் அதுகை. அவர்களோ அவனிடம் இருந்து கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள். இதை உணர்ந்த அதுகை முடிவில் தனது திட்டத்தை கூறி அதை செயல்படுத்தவும் செய்தான்.
நீதியை மதிக்கவோ நியாயத்தை ஏற்கவோ மறுத்தது மட்டுமின்றி எதிரியை கேவலமாக மதிப்பிடும் எவ்வியை முறியடிக்கும் முயற்சியில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கருதிய அதுகை தனது போர் நடவடிக்கையை போர் தர்மங்களுக்கு புறம்பாக இரவு நேரத்தில் திடீரென்று துவக்கினான். ஆதலால் எவ்வி மிகவும் திணற வேண்டியதாயிற்று. தனது வீரர்களில் 100 பேரை கோரையாற்றங்கரையில் நிறுத்திய அதுகை மற்ற 100 பேரை நீடூரின் எல்லைக்கு அப்பால் ஆறுகள் இரண்டும் இரு கோடுகளாக பிரியும் இடத்தில் முதலைகளின் இடையூறு இல்லாத இடத்தில் ஆற்றை கடக்கவிட்டு மறுபுறத்தில் பெண்ணாற்றங்கரையில் நிறுத்தினான். மற்ற 800 வீரர்கள் இரண்டு அணிகளாக பிரிந்து அதே போல ஆற்றினை கடந்து நீடூரின் வடக்கு தெற்கு ஆகிய இரு புறங்களிலும் கூடி நின்றார்கள். அவனது தலைமையின் கீழ் திரண்ட 1000 வீரர்களும் பூரண இரும்பு கவசம் அணிந்து கொண்டார்கள், எதிரிகளின் அம்பு தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக. இரவு பொழுது தொடங்கி ஒரு ஜாமம் கழிந்த நிலையில் கொம்பை எடுத்து ஊதினான் அதுகை. அதையடுத்து கோரையாறு மற்றும் வெண்ணாற்று கரைகளில் இருந்த வீரர்கள் பழம் வாய்ந்த வானங்களை கொளுத்தி முகப்பு மாளிகைகளை நோக்கி சராமரியாக வீசினார்கள். அவை படார் படார் என்று வெடித்தன. மாளிகைகளில் விழுந்து தொடர்ந்து வானங்கள் வீசப்பட்டதாலும் வெடிக்கப்பட்டதாலும் உண்டான ஓசை அந்த இரவு நேரத்தில் மிக பெரும் இடி ஓசையாக நீடூரில் எதிரொலித்தது. அதைக் கண்டு சிலிர்ப்பது போல வான் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டின. இந்த இரவு நேர தாக்குதலை, குறிப்பாக வானவெடி தாக்குதலை எவ்வி சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தாக்குதல் தொடங்கி மாளிகையின் மேலும் கீழும் உள்ளும் புறமுமாக கண்டபடி வெடிக்கத் தொடங்கிய போதே அவனது வீரர்கள் போரிட தயாரானார்கள். ஆனால் அவர்களால் அந்த பணி எளிதில் முடியவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து வெடிக்கப்பட்ட வானங்களால் மாளிகைகள் பல சேதமடைந்தன. பல இடங்களில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் உண்டான புகை மண்டலம் நீடூர் முழுவதும் பரவியது. இவற்றை சமாளித்து எதிரிகளை தாக்க அவர்களால் முடியவில்லை. எதிரிகளை பார்க்கவே முடியவில்லை. அதிகை படையினரின் நிலையோ அவ்வாறு இல்லை. 2 ஆறுகளின் கரைகளில் நின்றிருந்த வீரர்களுக்கு இலக்கானது எளிதாக இருந்தது. எவ்வியின் வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை தாக்கும் வேலை அவர்களுக்கு இல்லை. மாறாக முகப்பு மாளிகைகளை சரமாரியான வெடிகளையும் வானங்களையும் வைத்து தாக்கும் வேலை மட்டுமே அவர்களுக்கு தரப்பட்டிருந்ததால் தங்களுக்கு முன்னால் இருந்த இடத்தை நோக்கி வானங்களை கவலையின்றி வீசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது எதிர்பாராத தாக்குதலால் மாளிகைகள் எரிந்தும் சரிந்தும் வீழ்ந்தும் பலரது உயிரை கன நேரத்தில் குடித்தது. மரணத்தை தழுவ போனவர்களும் ரணத்தை தழுவியவர்களும் போட்ட கூச்சலையும் குழப்பத்தையும் கேட்ட வினாடியிலேயே தீட்டிய திட்டப்படி வடக்கு தெற்கு புறங்களில் ஆற்றில் இடைவெளியில் நின்றிருந்த வீரர்களும் வான வேடிக்கையை நிகழ்த்தலானார்கள். அங்கே பெரும் குழப்பம் எங்கும் நிலவியது. இந்த நிலையில் வடக்கு மற்றும் தெற்கு புறங்களில் வான வேடிக்கை நிகழ்த்துபவர்களை தவிர மற்றவர்கள் ஆற்றோர மரங்களையும் வெட்டியும் வீழ்த்தியும் அகலி ஆற்றில் சாய்த்து கரையை கடந்து மாளிகைகளை நோக்கி போனதோடு மட்டுமின்றி அம்புகளையும் வேல்களையும் வீசிய வண்ணம் சென்றார்கள். இதற்கிடையில் மாளிகையின் உட்புறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யானைகள் வான வெடிகள் உண்டாக்கிய காயங்களால் எரிச்சலடைந்து வெளியேற முற்பட்டன. அந்த நிலையில் அதிகையின் வீரர்கள் எரிந்த அம்புகளுக்கும் வேல்களுக்கும் இலக்காகி கோபம் கொண்டு உட்புறமாகவே தாறுமாறாக ஓடின. காலில் பட்டவர்களும் துதிக்கைக்கு சிக்கியவர்களும் யமன் உலகிற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த குழப்பத்தையும் திருப்பத்தையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டான் அதுகை. அவனது வீரர் பிரிவுடன் மூர்க்கமாக உட்புறம் பாய்ந்தோடினான். எதிர்ப்பட்டவர்கள் வெட்டப்பட்டார்கள். இப்படி கல்லூலி மங்கனின் படை போல சென்ற அவனது படை நேராக நீடூர் அரண்மனைக்கு சென்றது. அந்த படை அங்கு செல்லவும் அரண்மனையிலிருந்து எவ்வியின் தலைமையில் படைப்பிரிவு ஒன்று புறப்படவும் சரியாக இருந்தது. இரு பிரிவுகளும் கைகலத்தன. அதிகையின் திட்டம் வேறாக இருந்தது. படைப்பிரிவுகளை மோதவிட்டு வெற்றி தோல்வியை கணிக்க அவன் தயாராக இல்லை. எவ்வி கண்ணில் பட்டதுமே மிக வேகமாக அவனை நெருங்கி குறுவாலை எடுத்து வீசி அவனது புறவியை வீழ்த்தி அவனை கவிழ்த்தான். எவ்வி சுதாரித்து எழுவதற்குள், பாண்டியரை அற்பமாக நினைத்து பேசிய அற்பனே, ஒளிந்து போ என்று சொல்லி தனது உடைவாளை மின்னலைப் போல அவனது இதயத்திலேயே பாய்ச்சினான். பேரரசுகளின் இடையிலே சிக்கொண்டு தீர்க்கதரிசனம் இன்றியும் பெருந்தன்மையின்றியும் நடந்து கொண்ட மிளிலை கூற்றத்து சிற்றரசன் எவ்வியின் உடல் சில கணங்கள் துடித்தது. பிறகு பேரமைதியில் மண்ணில் விழுந்தது. எந்த மண்ணிற்காக சேரச்சோழரை நம்பி பாண்டியரை அவமதித்தானோ அந்த மண்ணிலேயே வேறற்ற மரமாக சாய்ந்தான் எவ்வி. எவ்வி மாண்டதுமே வெற்றிக்கான கொம்பை ஊதினான் அதுகை. அதையடுத்து பாண்டியர் வெற்றியை குறிக்கும் வாழ்த்தொழிகள் எழுந்தன. அதையடுத்து உண்மை அறிந்த எவ்வியின் படை வீரர்கள் சிதறி ஓடினார்கள்.
வாள்களின் உரசல்கள் நின்றன. வானங்களின் ஒளிகள் மறைந்தன. வெடிச்சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றது. மற்றவர்களால் நிறுத்த முடிந்த சத்தங்கள் எல்லாம் மறைய, மற்றவர்களால் நிறுத்த முடியாத மரண ஓலங்கள் மட்டும் கொஞ்ச நேரத்திற்கு நீடித்தன. இதற்கு இடையில் அதுகை தான் எத்தனை திறமையான தளபதி என்பதை நிரூபித்தான். வான வேடிக்கைகளால் ஏற்பட்ட தீயை அணைக்க சிலர் அனுப்பப்பட்டார்கள். காயம்பட்ட வீரர்களும் குடிமக்களும் சிகிச்சைகளை பெற வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். மாண்டவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யும் பொருட்டு கோரையாற்றுக்கரைக்கும் வெண்ணாற்றங்கரைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. வீரஸ்வர்க்கம் எய்திய எவ்வியின் உடல் இறுதி அஞ்சலிக்காக அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிகவும் நன்றி என்றார் அமைச்சர். எதற்கு என்று கேட்டான் அதுகை. வீரத்தை காட்டும் போர் முடிந்த கையோடு போய்விடாமல் போருக்கு பின்னும் இருந்து அனைத்து காரியங்களையும் நீங்களே இருந்து முடித்திருக்கிறீர்கள். அதுதான் பாண்டியர் பண்பு என்றான் அதுகை. இரவில் போரிடுவதும் பாண்டியரின் பண்புதானா என்று கேட்டார் அமைச்சர். மாற்று நாட்டு மன்னரை, பேரரசின் காவலரை, சிறுவன் என்று பேசும் பண்பு கொண்டவர்களை அழிப்பதில் பகலோ இரவோ இல்லை, இரண்டுமே ஒன்றுதான். முல்லை முள்ளால் எடுப்பதே மரபு என்றான் அதுகை. சிற்றரசுகளின் தலைவிதி சோகமானது என்று கூறி மௌனமானார் அமைச்சர். அன்று இரவு முதல் முழிலை குற்றம் பாண்டியர் வசம் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கும் பொருட்டு பாண்டியரின் மீன்கொடி அரண்மனை விதானத்தில் பறக்கவிடப்பட்டது. அதை பார்க்க ஆசையுடன் ஓடி வந்தது போல கிழக்கிலே வெள்ளி முளைத்தது. எஞ்சிய பாண்டிய வீரர்கள் பாசறைக்கு திரும்பி மன்னனை வணங்கி வெற்றி செய்தியை மிகவும் சகஜமானதொரு செய்தி போல கூறினார்கள். அதுக எங்கே என்று கேட்டான் மன்னன். இன்று இரவு வந்து தங்களை சந்திப்பதாக சொல்ல சொன்னார் பிரபு. வீரர்கள் பாசறைக்கு திரும்பிய பிறகு தன் அருகில் அமர்ந்திருந்த மாங்குடி மருதனாரை நோக்கினான் மன்னன். பார்த்தீர்களா குருநாதரே, நமது போர்பாதைக்கு தடையாக இருந்த எதிரி எவ்வியை அளித்து வெற்றியை ஈட்டியிருக்கிறான் தளபதி அதுகை. என்னிடம் வந்து அதை கூறி பெருமிதப்பட வேண்டிய அவன் அவ்வாறு செய்யாமல் எங்கோ போய்விட்டான். என்னை இரவில் சந்திக்கிறானாம். இவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று வினவினான். இவனை பற்றி என்ன, இந்த பாண்டியர்களை பற்றி தான் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது என்றார் புலவர். குருநாதரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நெடுஞ்செழியா, பாண்டியர்களுக்கு வெற்றி பெறுவதே வேலையாகி போய்விட்டது. அன்றாட அலுவல் அது. அதை போய் உன்னிடம் சொல்வதில் புதிய பெருமிதம் எதற்கு? அப்படி வந்து சொல்ல ஒரு தளபதி தேவையா என்ன? என்ன அழகாக சொல்லிவிட்டார் புலவர். வெற்றி பெறுவது என்பது பாண்டியரின் வேலையாமே என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட பாண்டிய மன்னன் எவ்வியை வெற்றி கொண்ட செய்தியை ஒரு பொருட்டாகவே கருதாத தளபதியை எண்ணி பெரிதும் பூரித்தான். அன்று இரவு வந்து சேர்ந்த அதுகையும் நீடூர் போரை பற்றி எதையும் பிரஸ்தாபிக்காமல், மன்னவா, சேர சோழரது பேரணி நம்மை சந்திக்கும் இடம் தெரிந்துவிட்டது என்றான். என்ன இடம் அது தளபதி என்று கேட்டான் மன்னன். தலையாளங்கானம் என்று ஏதோ மந்திர சொற்களை உதிர்ப்பது போல சொன்னான் அதுகை. ஓரிரு நிமிடங்களுக்கு மன்னனின் முகம் தீவிர சிந்தனையை காட்டியது. பிறகு அதுகையை நோக்கி, தளபதி, சேரன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டான். மன்னவா, இந்த இடத்தை தேர்வு செய்தது சேர மன்னன் அல்ல. வேறு யார்? இருங்கோவேல். அவனா? ஆம் மன்னவா. ஆனால் ஆலங்காட்டை போய் தேர்ந்தெடுத்தது ஏன் என்றுதான் தெரியவில்லை. நான் சொல்கிறேன் என்று புது குரல் ஒன்று அங்கே பிரவேசித்தது. அதையடுத்து மன்னனின் பாசறையில் பிரவேசித்தான் பழையன். இதே கேள்வியைத்தான் தலையாளங்கானத்தில் சேர மன்னன் கேட்டுக்கொண்டிருந்தான் இருங்கோவேலிடம். அந்த இருங்கோவேல் அன்று தேர்ந்தெடுத்த தலையாளங்கானம் இன்றும் இதே பெயரில் தஞ்சை மாவட்டத்தில் குடவாசலுக்கு கிழக்கே திருவாரூர் செல்லும் வழித்தடத்திற்கு சமீபத்தில் ஒரு கிராமமாக பேர் அமைதியுடன் காட்சி தருகிறது. இவ்வூர் தலையாலங்காடு என்றும் வழங்கப்பட்டது. ஆலங்காடுகளின் தலையானதாக இருந்த காரணத்தால் இது தலையாலங்காடு என்று வழங்கப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர் கூறுவர். சங்க காலத்திற்கு பிறகு இங்கே தோன்றிய சிவாலயத்தின் ஈசன் ஆலங்காடன் என்றும் அழைக்கப்பட்டான். தற்போது அங்கு ஆலங்காடு எதுவும் இல்லைதான். ஆனால் பெரும் படைகள் கூடி போரிடக்கூடிய அளவிற்கு பரந்த நிலப்பரப்பு இருப்பதையும் காண முடியும். அந்த ஆலங்காட்டின் நடுவே ஆலங்கனின் பசும் நிழலில் அரியதோர் காட்சியாக அனைத்து மன்னர்களும் விட்டிருந்தனர்.
சோழ மன்னனும் சேர மன்னனும் மூவேந்தர்களில் இருவராதலால் சற்றே உயரமான ஆசனங்களில் அவரவர் வெண்கொற்ற கொடையிடும் கொடியோடும் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு முன்னால் பெரும் தோரணை கொண்ட வீர தளபதிகளைப் போல வேளிர்குல சிற்றரசர்களான எருமையூரன், திதியன், பொருணன், இருங்கோவேல் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். சிற்றரசர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தாலும் இருங்கோவேலுக்கு மட்டும் அங்கே மதிப்பு சற்று அதிகம் இருந்த மாதிரி தோன்றியது. அதற்கு முக்கிய காரணம் தலையாலங்கானத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து படைகள் மென்மேலும் அலைய விடாமல் காத்ததுதான் என்று சொல்லலாம். அவனது இதர விவரங்களை பற்றி எதுவும் அறியாத படை வீரர்கள் கூட தங்களது ஊர்வலத்திற்கு அவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததை எண்ணி ஆசுவாச பெருமூச்சு விட்டு அவனை பற்றி சிலாகித்துக் கொண்டார்கள். திறந்து கிடந்த மார்பில் சந்தனத்தை பூசியிருந்த காரணத்தால் சுற்றுப்புறத்தை சுகந்தமானதாக மாற்றிவிட்டிருந்த இருங்கோவேல் ஒருவித செருக்குடன் தன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். தற்போது ஹவுபீடு என்று அழைக்கப்படும் கன்னட நாட்டின் சங்ககால பெயர் துவரை. அங்கே அக்காலத்தில் அரசாண்ட மன்னர் பரம்பரையினர் வேளிர் குலத்தைச் சார்ந்தவர்களாக இருந்ததால் அவர்களது பெயர்கள் எல்லாம் கோவேல் என்பதாகவே அமைந்தன. அந்த மரபில் வந்தவனான இருங்கோவேல் பாண்டியன் நெடுஞ்செழியனின் காலத்தில் துவரை நாட்டின் சிற்றரசனாக இருந்தான். அந்த நாட்டின் அண்மை நாடான எருமையூரில் ஆண்டு வந்த எருமையூரனுடன் நட்புறவும் கொண்டிருந்தான். அந்த நட்புறவே இருவரையும் சேர மன்னனின் அழைப்புக்கு சம்மதம் சொல்ல வைத்து உதவ தூண்டியது. அப்படி வந்து சேர்ந்த இருங்கோவேல் ஆற்றல் மிகுந்தவனாகவும் போர்க்கலையில் வல்லவனாகவும் இருந்தான். அதிலும் போர் வியூகங்களை அமைப்பதில் நிபுணனாக இருந்தபடியால் எருமையூரன் அவனை முன்கூட்டியே அனுப்பி வைத்து பாண்டிய படைகளை முறியடிக்க தோதான இடத்தை தேர்ந்தெடுக்கும்படி வேண்டிக் கொண்டான். பாண்டிய படைகளை முறியடிக்க வகுக்க வேண்டியது சிறந்த திட்டம் மட்டுமல்ல, வியூகமும் கூடத்தான் என்பதை அறிந்த இருங்கோவேல் எருமையூரனின் திட்டப்படி முன்னதாகவே சோழ நாட்டிற்கு சென்று தலையாலங்காட்டை தேர்ந்தெடுத்தான். சேர சோழர்கள் அங்கு வந்து சேர்ந்ததும் அவன் விருப்பப்படியே படைகள் அணிவகுக்கப்பட்டு சகலமும் முடிந்து பாண்டியனை சந்திக்க காத்திருந்தன. அவனது ஏற்பாடுகளில் இருந்த சிறப்புகளால் பெரிதும் பூரித்து போன சேர மன்னன் தற்போது, "இருங்கோவேல், நீங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன?" என்று வினவினான். இதற்கு இருங்கோவேல் பதில் கூற முற்பட்ட போது பாசறைக்கு முன்னால் வந்து நின்றது ஒரு தேர். அதில் இருந்து இறங்கிய நபரை கண்டவர்கள் ஒரு கணம் திகைத்தார்கள். விருந்தில் விழுந்த கல் போல் இருந்தது அந்த நபரின் பிரவேசம். ரதத்தில் இருந்து இறங்கிய நபர் வேறு யாரும் அல்ல, சேர மன்னனின் பட்டத்து ராணி வீரம்மா தேவிதான். அவரை கண்டதும் பாசறையில் இருந்த சிற்றரசர்கள் வியப்படைந்தனர். அவரது வரவு எதிர்பாராத விதமாக இருந்ததால் அவரை கண்டதும் நால்வரும் மரியாதைக்கு அடையாளமாக எழுந்து நின்றதோடு, "மகாராணியார் வரவேண்டும், தங்கள் வரவு நல்வரவாகட்டும்" என்று வரவேற்றனர். சோழன் பெருநற்கிள்ளி பிறகு எழுந்து, "வாருங்கள் மகாராணி, வீரர் குல பெண்மணியான உங்கள் வரவு இந்த போருக்கு நல்லதொரு சகுனமாக அமையட்டும்" என்று கூறிவிட்டு, "யாரங்கே?" என்று கூவி கைகளை தட்டவும் பாசறையின் வாசலில் இருவர் தோன்றினர். அவர்களிடம் சோழன் கட்டளையிட முற்படுவதற்குள் அவர்களாகவே, "மகாராணியார் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டோம் பிரபு" என்று தெரிவித்துக் கொண்டனர். பிறகு சோழன் சேரமன்னனை பார்த்தான். அதே சமயம் பாசறையின் வாசலில் வந்து நின்ற இளனியையும் அவனது களையிழந்த முகத்தையும் அனைவரும் பார்த்தனர். சேரமன்னன் ஏதோ பேச முற்பட்டு அடக்கிக் கொண்டான். மகாராணியுடன் தனி பாசறைக்கு சென்றான். மகாராணியிடம் நடந்தவைகளை கேட்டு அறிந்தபோது சேரமன்னனுக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று. பழையனை விட இளனியின் பேரிலேயே அவனது கோபமும் ஆத்திரமும் அதிகமாக இருந்தன. அந்த புறத்தை விட்டால் அரண்மனைக்கு மட்டுமே வந்து பழகிய மகாராணியை கண்டபடி அலைய விட்டதற்கு எளினியே முழு காரணம் என்பதை அறிந்த அவன் எளினியை ஒரே வெட்டில் வீழ்த்திவிடும் நோக்கத்துடன் உருவிய வாளுடன் பாசறைக்கு சென்றான். நல்ல வேளையாக எளினி அங்கே இல்லை. இளினியிடம் அனைத்து விவரங்களையும் அறிந்திருந்த சோழன் தற்போது சேரனின் கோலத்தை கண்டதும் அவனது உத்தேசத்தை ஓரளவிற்கு யூகித்துக் கொண்டு அவனுக்கு அருகில் வந்து தோளை பற்றி இதமாக பேசினான். "கோபம் வேண்டாம் இரும்புரை, கோபத்தை அடக்கி வீரத்தையும் விவேகத்தையும் காட்ட வேண்டிய இடம் இது. பெரும் முடிவிற்கான திட்டங்களை தீட்ட வேண்டிய நேரம் இது. உனது வாள் பாண்டியர்களின் தலைகளை வீழ்த்த வேண்டிய வாளே என்றி வீணான காரியங்களில் பயன்படுத்த வேண்டிய வாள் அல்ல. உன் ராணி இங்கு வந்தது ஒரு வகையில் நல்லதுதான். உன் மாவீரத்தையும் மகத்தான வெற்றியையும் நேரில் இருந்து காண்பது அவருக்கும் உனக்கும் பெருமைக்குரிய ஒன்று. அதற்கான வாய்ப்பையே எழுனி உண்டாக்கிவிட்டான் என்று வைத்துக்கொள். கவலையை விடு. உன் மகாராணிக்கு
துணை விரைவிலேயே வருகிறது. ஆம், சோழ அரசியும் இங்கே வரப்போகிறாள். இருவரும் நமக்கு வெற்றி திலகமிடுவார்கள். வா, வந்து உட்கார். நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்றான் அவன். சோழனின் பேச்சு சேரனின் கோபத்தை ஓரளவிற்கு தணித்தது. போர் முடியட்டும். அந்த அற்பன் எழுநியின் எஞ்சியிருக்கும் பற்களையும் தட்டி பரலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டு வாளை உரையிலிட்டுக் கொண்டு பாசறைக்குள் வந்து அமர்ந்தான். அவனது சிந்தனையை மாற்ற முற்பட்ட பெருநற்கிள்ளி இருங்கோவிலிடம் வினவினான். துவரை மன்னரே, இதோ இந்த இடத்தை போர்க்களமாக தேர்ந்தெடுத்தது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஏன், நம் எருமையூர் மன்னர் அது பற்றி ஒன்றும் கூறவில்லையா என்று கேட்டான் இருங்கோவேல். விவரமாக ஏதும் சொல்லவில்லை. இந்த இடம் கடற்கரைக்கு அருகில் இருப்பதாக சொன்னார். பாண்டியனுக்கு உதவக்கூடிய கோட்டை வசதிகள் அருகில் எதுவும் இல்லை என்று சொன்னார். அதோடு இங்கே படைகளை கொண்டு வியூகக்கோட்டை அமைக்கப் போவதாகவும் சொன்னார். உண்மைதான் சோழ மன்னரே, இந்த சமவெளி வெண்ணி பரந்தலையை விட விஸ்தாரமாக இருக்கிறது. அதனால் எத்தனை லட்சம் படைகளையும் இங்கே அணிவகுக்க முடியும். கடற்கரையும் நமக்கு பின்னால் சமீபத்திலேயே இருப்பதால் நமது படை தேவைப்பட்டால் பின்வாங்கவும் விரிவடையவும் பிரிந்து போய் வலிக்கவும் போதிய இடம் இருக்கிறது. நமக்கு பின்னால் ஊர்கள் எதுவும் இல்லை. நாகைப்பட்டினமும் சற்று தள்ளியே இருப்பதால் நமக்கு பின்புறத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் நமக்கு தெரியாமல் வரவும் முடியாது. பாண்டியனிடம் கடற்படை இருந்தாலும் அது பெரியதாக இல்லை. ஒருவேளை கொற்கையில் இருக்கும் அவனது சிறிய கடல்படை கடல்புறம் வந்து நம்மை பின்னால் வந்து தாக்க முற்படலாம். ஆனால் அதை முன்கூட்டியே அறியவும் அந்த படை கரைக்கு வந்து சேருவதற்கு முன் தாக்கவும் இந்த இடம் நமக்கு சௌகரியம் என்று கூறி சற்று நிறுத்தினான் இருங்கோவேல். அனைவரும் அவனது போர் அறிவை பெரிதும் சிலாகிப்பது போல தலையை அசைத்தார்கள். இருங்கோவேல் மீண்டும் தொடர்ந்தான். மதுரையில் பாண்டியன் வென்றதற்கு முக்கிய காரணம் நெடுஞ்செழியனின் வீரமோ பழையனின் தந்திரமோ காரணம் அல்ல. மதுரை கோட்டையின் அமைப்பும் பலமும் தான் முக்கிய காரணம். கோட்டை கதவுகள் திறந்த முறை, கோட்டை சுவர்கள் நகர்ந்த விதம் ஆகியவைகள் அவனுக்கு மிகவும் சாதகமாக இருந்தன. அதோடு அவைகளை திறம்பட இயக்க யவனர்கள் கோட்டை காவல் புரிந்தார்கள். அவை மட்டும் இல்லாதிருந்தால் போரின் முடிவு நிச்சயம் மாறியிருக்கும். தற்போதிருக்கும் இடத்தில் அவனுக்கு அந்த வசதி இல்லை. மதுரையை விட்டு அவன் வெகு தூரம் வந்துவிடுகிறான். தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவனுக்கு கோட்டை வசதிகள் எதுவும் இல்லை. அவனை பல வழிகளிலும் நெருக்கி பின்னடைய செய்யலாம். அதே நேரத்தில் தஞ்சையில் நமது படைப்பிரிவு ஒன்றை அனுப்பி வைத்து பின்புறத்தில் அவனை தாக்கவும் செய்யலாம். அவன் தப்புவதற்கு இடமில்லாமல் போகிறது. அப்படியானால் இந்த சமவெளியில் நம்மை சந்திப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை அல்லவா என்று கேட்டான் பொதிகை மலையின் தலைவன் பொருணன். ஆம், நம்மை இங்கேயே சந்திக்கத்தான் வேண்டும். அப்படி சந்திக்கும் போது அவன் உடனடியாக காலனை சந்திக்கும்படி செய்யும் இந்த தலையாளங்கானம். இதோ நாம் இருக்கும் இந்த பெருவெளி ஆலங்காடுகளால் சூழப்பட்டு சிறந்த பாதுகாப்பை தருகிறது. அதாவது நமது இரு புறங்களிலும் உள்ள ஆலங்காடு நமக்கு இரு இறக்கைகள் போல அமைகின்றன. அந்த இறக்கைகளில் தேர்ப்படைகளையும் யானைப்படைகளையும் நிறுத்தி பொருத்தமான நேரத்தில் பாண்டியர் படைகளை பக்கங்களில் தாக்கவிட்டு நொறுக்கலாம். அதே சமயம் இறக்கைகளுக்கு நடுவே பறவையின் உடல் போல உள்ள இந்த சமவெளியில் நமது பிரதான படைகள் முன்னேறி போய் தாக்கினால் பாண்டியன் யமலோகத்தை தவிர வேறு எங்கு போக முடியும்? இருங்கோவேல் இப்படி சொல்லி முடித்ததும், உண்மை, உண்மைதான். உங்கள் திட்டம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பூரணமாக இருக்கின்றன. நமக்கு உள்ள இந்த வசதி பாண்டியர் படைகளுக்கு இல்லை என்று சொன்ன பெருநற்கிள்ளி, வியூகக்கோட்டை என்று ஏதோ சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டான். அது எனது கடைசி அஸ்திரம். அநேகமாக அதற்கு தேவை இருக்காது. ஒருவேளை அமைக்க வேண்டிய வந்தால் அதில் எமனே வந்து சிக்கினாலும் தப்ப முடியாது. அது பற்றி பிறகு தெரிவிக்கிறேன். பாண்டியர் படைகள் வரட்டும் என்றான் இருங்கோவேல். அன்றைய உரையாடல் அத்துடன் முடிந்தது. அதில் சேரமன்னன் கலந்து கொள்ளவில்லை. எழுநியை பற்றி எண்ணியே அன்று முழுவதும் சித்தம் கலங்கி இருந்தான். மறுநாள் சோழ அரசி வந்து சேர்ந்த பிறகு மகாராணிகள் இருவரும் பரஸ்பர சந்தோஷம் அடைந்தார்கள். தங்கள் மணாளர்களின் வெற்றி சிறப்பை காணும் பெருமிதத்தில் பொறித்தார்கள். அவர்களின் பூரிப்பை பூரணமாக்கும் கலை நிகழ்ச்சிகளையும் வீரர்கள் நிகழ்த்தி காட்டியதால் நிலைமை வெகுவாக மாறியது. சேரமன்னனும் இயல்பான நிலைக்கு திரும்பினான். அவன் அப்படி திரும்பியது வீரர்களுக்கு தெம்பை ஊட்டியதால் பாசறை புத்துணர்ச்சி பெற்றது. அன்று இரவும் மன்னர்கள் கூடி ஆலோசனை செய்தார்கள். அப்போது எவ்வி மாண்டு போன செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. எவ்வி மாண்டு போகும் அளவிற்கு போர் நடந்ததா என்று வினவினான் இரும்பொறை.
பெரும் போர் என்று சொல்ல முடியாது, அரை நாளிகைதான் நடந்தது என்றான் ஒற்றன். போரை நடத்தியது யார்? பாண்டியர் தளபதி அதிகையின் தலைமையில் சுமார் 1000 வீரர்கள் இரவு பொழுதில் வானங்களை கொளுத்தி என்று ஒற்றன் முடிப்பதற்குள் சேர மன்னனுக்கு போர் விவரம் விளங்கிவிட்டதால் போதும் என்று கூறி ஒற்றனை அனுப்பினான். அதற்கு அடுத்த நாள் பாண்டியர் படையுடன் பழையன் வந்து சேர்ந்து விட்டான் என்ற செய்தி கிடைத்தது. பழையன் இல்லாத பாண்டியர் படையுடன் மோதுவது என்ற நிலைமை மாறிவிட்டபடியால் சேர மன்னன் தனது முடிவான திட்டம் பற்றி சக மன்னர்களிடம் ஆலோசனை நடத்தினான். அதற்கு இருங்கோவேல் சில மாற்றங்களை சொன்னான். மொத்தத்தில் சேர சோழரது போர்த்திட்டம் மிக பயங்கரமாக இருந்தது. சேர சோழரது போர்த்திட்டம் உறுதிப்பட்டுவிட்ட நிலையில் பாண்டிய மன்னனும் தனது போர்த்திட்டத்தை தனது தளபதிகளுக்கு தெரியப்படுத்தினான். அவனது திட்டத்தை கேட்ட தளபதிகளான அதுகை, நாளைக்கிழவன், வில்லவன் ஆகியோர் தலையை ஆட்டிக்கொண்டு தங்களது சம்மதத்தை தெரிவித்ததோடு அதனை பாராட்டவும் செய்தார்கள். ஆனால் படைத்தலைவன் ஒரு வார்த்தையும் பேசாதது மட்டுமின்றி ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாகவும் இருந்தான். அதை கவனித்த பாண்டிய மன்னன் படைத்தலைவரை இன்று அழைத்ததும் பழையன் அவனுக்காக திரும்பி, மன்னவா என்று விழித்ததும், நீங்கள் எதையும் சொல்லவில்லையே என்று கேட்டான். பழையன் உடனடியாக இதுவும் பேசாததால் மன்னன் மேலே பேச முற்பட்டு, ஏன், எனது திட்டத்தில் குறை ஏதாவது இருக்கிறதா என்று வினவினான். இங்கு குறுக்கிட்ட அதுகை, இதில் குறை எதுவும் இல்லை. எதிரியின் பிரதான படை நமக்கு எதிரே சமவெளியில் நிற்கிறது. அதன் தேர்ப்படையும் யானைப்படையும் இருபுறங்களில் உள்ள ஆலங்காட்டில் இருக்கின்றன. இரு இறக்கைகளைப் போல, அதாவது கருடனை போல வியூகம் வைத்து நிற்கின்றன எதிரிப்படைகள். அதற்கு மாற்றாக என்ன வியூகம் வகுக்க வேண்டுமோ அதைத்தான் மன்னர் பிரான் கூறுகிறார். இதில் குறை என்ன இருக்கிறது என்று கேட்டான். அவனை உற்று நோக்கிய படைத்தலைவன், தளபதி, எதிரியின் படைபலம் எவ்வளவு என்று கேட்டான். சுமார் 200,000 இருக்கலாம் என்றான் அதுகை. நமது படைபலம் 100,000. எதிரியின் தரப்பில் சேரச்சோள மன்னர்களை தவிர போர்த்திறமை வாய்ந்த 5 சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். புறவிப்படை, யானைப்படை, தேர்ப்படை, வில்படை ஆகிய அனைத்து படைகளும் இருக்கின்றன இல்லையா? ஆமாம். அவனது தேர்ப்படையும் யானைப்படையும் இருக்கும் ஆலங்காட்டு பகுதி மேடாக இருக்கிறது. அங்கிருந்து நம்மீது தாக்கும் அந்த படை பெருவேகத்தில் நம்மீது வந்து மோத முடியும் இல்லையா? ஆமாம். அதோடு கருட வியூகம் அமைத்தார்களே, எப்போது அமைத்தார்கள்? நேற்று. நேற்று வியூகம் அமைத்தவர்கள் இன்று வரை நம்மை தாக்க முற்படவில்லையே. ஏன், நம்மை காட்டிலும் வசதியான நிலையில் படைபலத்துடன் இருக்கும் எதிரி ஏன் இன்னும் தாக்க முற்படாமல் இருக்கிறான்? அவனது எதிர்பார்ப்பு என்ன என்று சராமரியாக கேள்விகளை கேட்டான் பழையன். அது தெரியவில்லை என்றான் அதுகை. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் என்று கூறிய பழையன், மன்னவா, நாளை காலை வரை போரை ஒட்டி வைக்க தங்கள் அனுமதியை கோருகிறேன் என்றான். பாதகமில்லை, அப்படியே செய்யலாம் என்று உடனே ஒப்புக்கொண்டான் மன்னன். ஏன், எதற்கு என்று கேட்காமல் விளக்கம் எதுவும் கோராமல் பழையனின் சந்தேகத்திற்கு மதிப்பளித்து அவனது கோரிக்கையை மன்னன் ஏற்றதைக் கண்டு அதுகை முதலானோர் வியந்தார்கள். பழையனின் பேரில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவர்களது நெஞ்சை தொட்டது. மறுநாள் காலை போரை துவக்க ஆயத்தமாகிய தளபதி அதுகை மன்னனை வந்து சந்தித்த போது அவன் கேள்விப்பட்ட செய்தி விபரீத செய்தியாக இருந்தது. உடன் இருந்த படைத்தலைவனை நோக்கினான் அதுகை. படைத்தலைவனின் முகம் புன்னகை காட்டிக் கொண்டிருந்தது. பழையனின் மர்ம புன்னகைக்கு காரணம் என்னவாக இருக்கும்? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.